காரணமாக தமிழ்நாட்டில் கடல் நீர் மட்டம் உயர்வதால் ஏற்படும் ஆபத்தை தடுக்க மீனவ கிராமங்களில் அலை தடுப்பு சுவர்கள் அமைக்கப்படும். மயிலாடுதுறை மாவட்டம் சந்திரபாடி மீனவர் கிராமத்தில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மீன் இறங்குதள திறப்பு விழா நிகழ்ச்சியில் தமிழக காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மெய்யநாதன் பேச்சு. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே சந்திரபாடி மீனவர் கிராமத்தில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மீன் இயங்குதளம் மற்றும் வலைப்பின்னும் கூடம் ஆகியவற்றை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதன் திறப்பு விழா நிகழ்ச்சி மீன் இறங்குதளத்தில் நடைபெற்றது. மாவட்ட வருவாய் அலுவலர் மணிமேகலை தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி சுதா, பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன், காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மெய்யநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், உலக வெப்பமயமாதல் காரணமாக ஏற்படும் காலநிலை மாற்றம் காரணமாக தமிழ்நாட்டில் கடல் நீர்மட்டம் உயரும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் கடற்கரையோர மீனவ கிராமங்கள் பாதிக்காமல் இருக்க கருங்கல் தடுப்பு சுவர், அலை தடுப்பு சுவர் உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இதற்காக விரிவான ஆய்வுகள் நடத்தப்படும். மீனவர்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார். கடல் மட்டம் உயர்வதுனால் கடல் அரிப்பை தடுப்பதற்கு எங்கெல்லாம் அந்த கல்லுப்பட்டி தடுப்பணை ஏற்படுத்த வேண்டுமோ அதற்கும் முழு முன்னுரிமை கொடுத்து செயல்படுத்தப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொண்டு, பாதிக்கப்பட்டால் கூட நாங்கள் தொழிலுக்கு திரும்பி வந்தவுடன் அவர்களுக்கும் சமமாக என்ன கிடைக்கிறதோ அதை பிரித்துக் கொடுக்கும் என்ற ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அப்படிதான் தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் இந்த தமிழ்நாட்டை பாதுகாக்க முடியும், இந்த தேசத்தையும் பாதுகாக்க முடியும். ஒற்றுமையாக இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற, உலகத்தில் இருக்கின்ற அத்தனை தமிழர்களும் தமிழக முதலமைச்சரை தலைவராக, இனத்தினுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என கேட்டு